ரொம்ப எம்மியான பாஸ்தா பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குல்ல. எல்லாருக்கும் வணக்கம். லட்சுமி யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரை எல்லாருக்கும் பிடிச்ச வெஜிடபிள் பாஸ்தா தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். அதே 2 கப் அளவு பாஸ்தாவும் போட்டுடணும் குக்கரில். பாஸ்தா போட்டாச்சு. இது நல்லா ஒன்று போல் வேகிறதுக்காக, இது நமக்கு பாஸ்தாக்கு எந்த அளவு உப்பு தேவையோ, கல் உப்பு, அது தேவையான அளவு போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் காணாட்டி இந்த பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நீ இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றும்போது இந்த பாஸ்தா வந்து நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். ஆலிவ் ஆயில் ஊற்றியாச்சு. நீ குக்கரில் வெயிட் போட்டு 1 விசில் விட்டால் போதும், பாஸ்தா வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஏன்னா நம்ம அந்த ஆலிவ் ஆயில் எண்ணெய் போட்டிருக்கிறதுனால நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இதே இந்த பக்கம் அடுப்பில் இதுக்கு தேவையான அளவு பால் 1-2 கப் அளவு தனியாக காய்ச்சிக்கலாம். பாருங்கள், குக்கரில் விசில் விட்டு எடுத்தோன்னே நல்லா அழகாக 90% நல்லா அழகாக ஒன்று போல் உதிரியாக வெந்து வந்திருக்கு. இதை வடிகட்டியில் வடித்து எடுத்துடலாம். வடிகட்டி அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் உள்ள தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு கிரேவி தயாரிக்கிறதுக்காக அது தேவைப்படும். இனி இதை நார்மல் வாட்ரு வச்சு வாஷ் பண்ணும்போது நல்லா இது மாதிரி தனித்தனியாக ஒட்டாமல் அழகாக வந்துடும் பாருங்கள். நீ வெஜிடபிள் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பார்க்கலாம்? 2 பீன்ஸு, 2 கேரட்டு, வெங்காயம், வெங்காயத்தாள், ஒரே ஒரு வெள்ளரிக்காய், குடமிளகாய் 1. வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். தேவைக்கு தகுந்தபடி உப்பு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸு, பீஸா சாஸ் ரெட் கலர், சீஸு கொஞ்சம், பட்டர் தாளிக்கிறதுக்கு, இது தவிர ஒரிகானோ பவுடர் 1 டீஸ்பூன் அளவு, இவ்வளோ தான். இன்னொரு வாய் அகலமான கடாயில் 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றணும். ஆலிவ் ஆயில் சூடாகினதும் கட் பண்ணி வச்சுக்க 2 பூண்டு பல்லை போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கணும். ரொம்ப கறியை வர வேண்டாம், கொஞ்சம் பச்சை வாடை போடுற வரைக்கும் வதக்கினா போகிறோம். இனி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் போடணும். அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் வரிசையாக ஒன்றுன்னா போட்டலாம். கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய், வெள்ளரிக்காய், எல்லா காயும் போட்டு 1-2 நிமிஷம் வதக்கினா போகிறோம். இனி தேவைக்கு தகுந்த அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா ஒன்று போல் 2 நிமிஷம் வதக்கிட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் பொடியை வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா ஒன்று போல் எல்லா மசாலாவும் சேர்ந்து வர்ற மாதிரி வதக்கிடலாம். இனி இதில் பீஸா பாஸ்தா சாஸ் கொஞ்சம் விட்டுக்கணும். தேவைக்கு தகுந்தபடி ஒயிட் பாஸ்தா சாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு பொதுவாக இந்த பீஸா சாஸ் போடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கனால இதை போட்டிருக்குறேன். இதை போட்டு நல்லா ஒன்று போல் திக்காக வர்ற மாதிரி கிண்டிக்கணும். ரொம்ப திக்கானா 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி பதம் வர்ற அளவுக்கு லைட்டாக வதக்கிடலாம். நல்ல திக்கான வெஜிடபிள் கிரேவி ரெடியாகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீ ஒயிட் சாஸ் தயார் பண்ணுறதுக்கு 1 வாய் அகலமான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அது மெல்ட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டணும். மைதா மாவு போட்டு நல்லா ஒன்று போல் கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா நல்லா கட்டி பிடிச்சிடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல், மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காமல், லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டும்போது மாவு வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். மைதா மாவு கலர் கொஞ்சம் பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 1 கப் பாலை ஊற்றி 1 விஸ்கு வச்சு அதையும் நல்லா ஒன்று போல் கட்டி இல்லாமல் கிண்டணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் கிண்டணும். விஸ்கு வச்சு பண்ணும்போது தான் இது கரெக்டாக வரும். முதல்ல 1 கப் பால் ஊற்றி கிண்டிட்டு அதுக்கப்புறம் 1/2 கப் பாலையும் ஊற்றி நல்லா ஒன்று போல் கட்டி இல்லாமல் கிண்டும்போது தான் நம்மளோட சாஸ் வந்து ஒயிட் சாஸ் வந்து நல்ல திக்காக இருக்கும், கிரேவியும் நல்லா வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் போட்டு இதை நல்லா ஒன்று போல் விஸ்க் வச்சு கிண்டணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டும் போது கரெக்டாக வரும். ஒயிட் சாஸ் பாருங்கள் நல்ல திக்காக எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இது சரியான பதம். இனி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள் கிரேவி வித் ரெட் சாஸ் போட்டு அது பாருங்கள், அதையும் இது கூட சேர்த்துரும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கலர் அப்படியே ரெட் கலர்லேருந்து இந்த ஒயிட் சாஸோடு சேரும்போது கலர் பாருங்கள் அப்படியே ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப எம்மியாக இருக்குது, நல்ல ஒரு மணமாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு
நல்லா ஒன்று போல் சேர்ந்து வர்ற மாதிரி கிளறிடலாம். இந்த கலரு பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. ரெண்டு சாஸும் கலந்துருக்கிறதுனால அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சாஸ் போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனி நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம்ல பாஸ்தா வேக வச்ச தண்ணி, அதையும் இதில் கொஞ்சமாக கலக்கும்போது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரும். இந்த தண்ணியை ஊற்றிடலாம். வடிகட்டின தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வரட்டும். கொதி வர்ற அளவு நல்லா கிளறி விட்டுடலாம். இனி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவையும் போட்டு கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றின போது சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இனி டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கணும். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான எம்மியான பாஸ்தா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் லக்ஷ்மி சேனலுக்கு எழுதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.